ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்க சப்ஜெக்ட் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி பற்றி நீங்கள் பேச வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே இது வரைக்கும் ஒரு மூணு வீடியோ நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கிரிப்டோ கரன்சி அந்த வீடியோ பற்றி நான் போடும்போது ஃபஸ்ட்டு சில பேர்லாம் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிங்க. இது வந்து லீகலாக இருக்கா, கவர்மெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ணலையே, அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. நான் பதில் சொன்னேன் அன்றைக்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணுறது வந்து வேர்ல்டு நம்பர் ஒன் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச், அதாவது பைனான்ஸ் அப்படின்ற மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் வந்து நான் சொல்கிறேன் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி லீகலைஸாகவே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த கிரிப்டோ கரன்சி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இனிமேல் வந்து யாரெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்களோ அவங்களாம் இப்போ லீகலைஸ் ஆனதுனால இங்கே தாராளமாக நீங்கள் வாங்க, நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரிலாம் டேக்ஸ் வச்சுருக்காங்கிறது உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சாதாரணமாக ஒரு கடலை மிட்டாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 28% டேக்ஸ் வச்சுருக்காங்க, பட் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர லாபத்தில் 30% வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் எதிர்பார்த்தது ஒரு 50% வரைக்கும் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 30% தான் எதிர்பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு சந்தோஷம்தான். அதனால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோ கரன்சி வழியாக சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 20,000 நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த கிரிப்டோ கரன்சியில். ஓகே, 20,000 ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் வந்து நம்மளுக்கு பர் மந்த் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10%-30% வரைக்கும் கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10% வச்சாலே பர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120% வரும். நீங்கள் உதாரணமாக ஒரு 50,000 போட்டிங்க அப்படின்னா அந்த 50,000 காசு அடுத்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 1,00,000 மாறி நிற்கும் அப்படின்றதான் கான்செப்ட். ஆனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 3,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே ஆயிடுச்சு, ஒரு 1,00,000 மேலே ஏர்ன் பண்ணிட்டேன் நான் இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமாக. ஸோ உங்களுக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னொன்று சொல்ல நினைக்கிறேன், லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து 20,000 தான் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. மினிமம் ஸ்டார்டிங் வந்து 20,000 எவ்வளோ வேணால் நீங்கள் அப் டு உங்களுக்கு 5 lakhs 10 lakhs 1 crore நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 10%-30% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க, இந்த பணம் எப்படி நம்மளுக்கு வந்து 10%-30% நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த ட்ரேடிங் வந்து பண்ணணும்னா நம்ம ஃபிசிக்கலாக உட்காந்து பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதுக்கு பெருசாக நம்ம படிச்சிருக்கணுமா, நாலேஜ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை. இன்னொன்று சொல்லணும்னா நம்ம இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒதுக்கி நம்ம வந்து இதுக்காக வேலை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தேவையில்லை. ஸோ இது எல்லாமே இல்லை, நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 10%-30% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது. ஓகே, இதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோட், செமி ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் வழியாக உருவாக்கப்பட்ட ஒரு நம்ம அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ வருமானம் சம்பாதிக்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு படிப்போ இல்லை நேரத்தை செலவிடணுமோ இது எதுவுமே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் 10%-30% சம்பாதிக்கிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வழி தான் நம்ம வந்து போய் நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் நான் உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அவங்களுக்காகனா ஒரு ஆஃபர் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அந்த ஆஃபருக்கு முன்னாடி. பிட்காயின் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த காயினை சும்மா கொடுத்த கூட நிறைய பேர் வாங்கலை, என்னப்பா நீ ஒரு முட்டாள் மாதிரி கொடுக்குறிய அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறது மினிமம் நான் சொல்கிறது ஒரு 7-8 years பேக் சொல்கிறேன் இந்த விஷயத்த. அப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே அதை நம்பலை. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், கிரிப்டோ கரன்சி வந்து நம்பாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பெரிய வருமானத்தை வந்து இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய வருமானங்கள் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இப்போ என்னென்னா இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 lakh ஒரு வேல்யூ இருக்குது ஒரு காயினோட வேல்யூ. அந்த மாதிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணுற நம்மளுடைய பிஸ்னஸ் வழியாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs coin ஒர்த்து உள்ள 2 lakhs coins தரணாங்க. இந்த 2 lakhs coinோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 year கழிச்சு இந்த காயினோட வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 10-15 times ஏறி நிற்கும் அப்படின்றத அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். தேங்க்யூ.